வணக்கம், என் பேர் லலிதா. நான் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா, நகர பேருந்துகளில் வந்து மகளிருக்கு இலவசமான பயணம் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதியை வந்து ஸ்டாலின் தலைவர் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். நேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே வந்து தமிழகம் முழுவதும் நகர பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம்ன்ற கோப்பையில் கையெழுத்திட்டு இன்று முதல் வந்து மகளிர் அனைவரும் இலவச பயணம் செய்யலாம் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து அவர் நிறைவேற்றியிருக்காரு. தந்தை பெரியார் திராவிடர் கழக மகளிர் அணி சார்பில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இலவச பயணங்கிறது வந்து எத்தனையோ மக்களுக்கு மகளிருக்கு வந்து ரொம்ப பயன்படும். ஏன்னா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதுலேயே 8000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெண் வந்து காலையில் இப்போ பஸ் ட்ராவலிங்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த 40 ரூபா ஃபேர் வரும். அவங்க மாத சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000-1500 ரூபா அவங்களுக்கு இந்த இலவச பயணங்கள்னால அது அவங்களுக்கு சேமிக்குது. அதனால் மகளிருக்கு வந்து இது பெரும் அன்பளிப்பு தான் இதை நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மகளிர் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பயன்பட்டு இருக்காங்க.